வணக்கம். நீங்கள் எதுக்காவது பயப்படுறீங்களா? அதை எப்படி செய்யணும் அப்படின்னு யோசித்து யோசித்து பயம் இன்னும் அதிகமாகிக்கிட்டு இருக்கா? நிச்சயமாக இதுக்கு ஒரு முடிவு கட்டலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். சில பேருக்கு மேடையில் ஏறி பேசுறது ரொம்ப பயமாக இருக்கும். சில பேருக்கு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கே பயமாக இருக்கும். கூட்டத்தை பார்த்தா பயமாக இருக்கும். சில பேருக்கு லிஃப்ட்டில் போகிறதுக்கு பயமாக இருக்கும். சில பேருக்கு உயரமான இடத்துக்கு போகிறதுக்கு பயமாக இருக்கும். சில பேருக்கு கார் வாங்கணும் ஓட்டணும்னு ஆசை, ஆனால் ஓட்டுறதுக்கு பயம். இப்படி மனுஷங்களுக்கு பல விதமான பயங்கள் இருக்குது. இதிலிருந்து எப்படி தான் மீண்டு வர்றது? உங்களோட சின்ன வயசுலேருந்து நீங்கள் பார்த்தது, உங்களோட அனுபவங்கள் எல்லாமே உங்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கும். எனவே இதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து கடுமையாக முயற்சி பண்ணணும். எப்படி? இப்போ வந்து உங்களுக்கு மேடை ஏறி பேசுகிறதுக்கு பயம்னு வச்சுக்கோங்களேன். தினமும் காலையிலையும் இரவுலையும் கண்ணாடி முன்னாடி போய் நின்று நீங்கள் மேடையில் ஏறி தைரியமாக பேசுகிற மாதிரி கற்பனை பண்ணுங்கள். கண்ணாடியை பார்த்து பேசுங்கள், உங்கள் கண்ணை பார்த்து பேசுங்கள். நீங்கள் பேசுகிறத பார்த்து ஆயிரக்கணக்கான மக்கள் கை தட்டுறது மாதிரி கற்பனை பண்ணுங்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் உங்களை ஊக்கப்படுத்துகிற மாதிரி கை தட்டுங்க. உங்கள் பேச்சை கேட்குறதுக்கு கூட்டம் கூட்டமாக மக்கள் வராங்க அப்படின்னு கற்பனை பண்ணுங்கள். இதை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்ல ஆழமாக கற்பனை பண்ணணும். கற்பனை பண்ண உங்கள் மனசில் ஏற்கனவே இருக்கிற எண்ணங்கள் மாற்றி அமைக்கப்படும். உங்களுக்கு மேடைனா பயம்னு இருக்கிற ஆழமான எண்ணங்கள் இந்த கற்பனை மூலமாக மாற்றி அமைக்கப்படும். மனசை வந்து நாம் நல்லா ஏமாற்றலாம். ஸோ இந்த மாதிரி ஆழமாக நம்ம கற்பனை பண்ண நம்ம மனசில் இருக்கிற பயம் உள்ள எண்ணங்கள் மாற்றி அமைக்கப்படும். ஒரு உற்சாகமான எண்ணங்கள் உள்ள புதையும், ஒரு தைரியம் தரும் எண்ணங்கள் உள்ள புதையும். உங்களுக்கு மேடையில் ஏறி பேசுகிற வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னா நீங்கள் ஏறி போய் பேசும்போது அது உங்களுக்கு புதுசாக இருக்காது, அது உங்களுக்கு பழக்கப்பட்ட ஒன்றாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே பல முறை அதை கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அது உங்களோட ஆள் மனசில் போய் பதிஞ்சிருச்சு. எனவே நீங்கள் மேடையில் ஏறும்போது உங்களுக்கு பயம் இருக்காது, உங்களுக்கு நடுக்கம் இருக்காது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் தைரியமாக பேசலாம். கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி எந்த விதமான பயமாக வேணால் இருக்கட்டுமே, உயரமான இடத்துக்கு போகிறதுக்கு பயம் அப்படின்னா தினமும் காலையில் எழுந்ததுக்கப்புறம் இரவில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உயரமான கட்டிடம் மேலே நீங்கள் நின்று அதை மகிழ்ச்சியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி கற்பனை பண்ணுங்கள். தினம் 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 இதை கற்பனை பண்ணும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற பயம் கலந்த எண்ணங்கள் மாற்றி அமைக்கப்படும். உங்களுக்கு உயரம்னா மகிழ்ச்சி தான் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்கள் ஆள் மனசில் ஆழமாக பதியும். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து உயரத்துக்கு பயப்படவே மாட்டீங்க. அதே மாதிரி சில பேருக்கு கூட்டம்னா பயம், சில ஆண்களுக்கு பெண்கள்கிட்ட பேச பயம், சில பெண்களுக்கு ஆண்கள்கிட்ட பேச பயம். இந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் நாம் மனசு வச்சா கண்டிப்பாக மாற்றி அமைக்க முடியும். ஏன்னா உங்களோட மனசு உங்களுக்கு அடிமை. நீங்கள் சொல்கிறத அது கண்டிப்பாக கேட்கும். என்ன கொஞ்சம் ஆழமாக சொல்லணும், கொஞ்சம் உணர்வு பூர்வமாக சொல்லணும். அப்போ தான் அந்த மனசு அதை நம்பும், அதை ஆள் மனசுக்கு கொண்டு செல்லும். உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும். இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நடக்கும். இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.